வணக்கம். நம்ம க்ரீன்லாண்ட் நர்சரியில் வந்து செடிகள் ஆன்லைன்லேயும் மற்றபடி நேரடியாக வந்து நிறைய கஸ்டமர் வாங்குறாங்க. அவங்க வாங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அவங்களுடைய மண் தன்மை எப்படி அப்படின்னு கேட்கும்போது, நல்ல மண் தான் சார் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பல வருஷமாக விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா, நம்ம மாஞ்செடியோ இல்லைனாக்கா பழச்செடிகளோ நடும்போது களிமண் வந்து ரொம்ப ஏற்றதில்லை. ஆக்சுவலாக நெல் வயல் விவசாயம் பண்ணுறாங்கனாக்கா அந்த மண் களிப்பாக இருக்கும், தண்ணி தேங்குகிற தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி பூமியில் வந்து நம்ம பழச்செடிகள் நடும்போது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணணும். அதாவது பெரிய பழங்கள் எடுத்து அதில் மண் கலவை நல்லபடியாக போட்டு அதுக்கப்புறம் நடவு செய்யணும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது இல்லையா. அதனால் அந்த மண்ணோட தன்மை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு பண்ணணுங்கிறத பண்ணி நம்ம செடிகளை நட்டோன்னா நல்லபடியாக வரும். பொதுவாக பழச்செடிகள் நடும்போது மினிமம் 2x2 குழி இல்லைன்னா 3x3 குழி நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். அது மாதிரி எடுத்தால் தான் அந்த பேக்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணி அது செடியை நடும்போது அதனுடைய வேர்கள் ஃப்ரீயாக போய் செடிகள் நல்லா வளரும். நிறைய பேர் நினைப்பாங்க, இவ்வளோ சின்ன பேக்கெட் தானே இதை நம்ம லேசாக நோண்டி அப்படியே வச்சுட்டா வந்துடாதா அப்படின்னா, கண்டிப்பாக அது வராது. பெரிய பழம் எடுத்து நம்ம அதில் எக்ஸ்ட்ரா மண்ணை போட்டு செடியை நடும்போது தான் அதனுடைய வேர்கள் வேகமாக வளர்ந்து நமக்கு செடியோட வளர்ச்சி கிடைக்கும். அந்த மாதிரி குழிகளில் நடும்போது நம்ம அந்த மண் நமக்கு திருப்தியாக இல்லைனாக்கா மொத்தமாகவே அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு புது மண் கலவை நம்ம அதில் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி புது கலவை தயார் பண்ணுறது எப்படிங்கிற பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா, நம்ம உயிர் உரங்களை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உயிர் உரங்கிறது நம்ம இப்போ அசோஸ்பைரிலும், அதாவது காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. அதே மாதிரி பாஸ்போ பாக்டீரியா, மண்ணில் இருக்கக்கூடிய மணிச்சத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியா. அதுமாதிரி பொட்டாசு, அதாவது நோய்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக உள்ள ஒரு பாக்டீரியா அது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரோட வளர்ச்சி, வேரை வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு கேடை மாதிரி அதை கவர் பண்ணி செடிக்கு பாதுகாப்பு கொடுக்கும், அந்த வேம் கலந்துக்கலாம். அதே மாதிரி இப்போ பூஞ்சாலை மருந்து, ட்ரைகோலின், சூடோமோனாஸ், இந்த மருந்துகளை கலந்து நம்ம இயற்கை மருந்துகள் தான், இது கெமிக்கல் கிடையாது. இந்த மாதிரி மருந்துகளை கலந்து மண்ணோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கலவையை தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மருந்துகள் பொதுவாக அந்த உயிர் உரங்கள் பெரும்பாலும் எல்லா இடங்களையும் கிடைக்கிறது இல்லை. இப்போ எங்கள் நர்சரியில் மெயினாக இதை நிறைய கஸ்டமர் கொடுக்குறோம். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் கூட இந்த உயிர் உரங்களை வாங்கிக்கலாம். நம்ம உயிர் உரங்கள் முதல்ல பார்த்தோம், அந்த உரங்களை வந்து எல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மண் கலவை தயார்படுத்துறதுக்காக நம்ம செம்மண் எடுத்துருக்குறோம். இது பியூரான ஒரு செம்மண், பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கும். இந்த மண் பார்த்திங்கனாக்கா இந்த இருக்கிற மண்ணுகள்லேயே வந்து செம்மண்ணில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது. அதனால தான் நம்ம அதிகமாக செம்மண்ணை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மற்றபடி களிமண்ணில் வந்து சத்துக்கள் அந்தளவு இருக்காது, செடிகள் வேர் போக முடியாது, அதுமாதிரி கடினத்தன்மையோடு இருக்கும். இந்த செம்மண் ஒரு 50% நம்ம எடுத்துருக்குறோம். இதோட நம்ம அந்த உயிர் உரத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உயிர் உரத்தை அப்படி ஈக்குவலாக எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உரங்களை அதோட கலந்துக்கலாம். உயிர் உரங்களை பொறுத்தளவு நம்ம அளவுங்கிறது ரொம்ப முக்கியமானதில்லை. ஏன்னாக்கா கூடுதலாக கலக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அது நிறைய பாக்டீரியா கூடுதலாக கலந்துன்னா நிறைய பாக்டீரியா டெவலப் ஆகும். மினிமம் ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம், அதாவது உயிர் உரம் எந்த உரமாக இருந்தாலும் சரி, ஒரு அசோஸ்பைரிலனா ஒரு 100 கிராம், பாஸ்போ பாக்டீரியா 100 கிராம், ட்ரைகோடர்மானா ஒரு 100 கிராம், அந்த மாதிரி கிடைக்கிற அளவையா பெரிய செடிகளை பொறுத்த வரைக்கும் நடும்போது கிடைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த கலவையோட பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணம், மக்குன மாட்டுச்சாணத்தை கலந்துக்கலாம். சிலர் கோழி எரு போடுறாங்க, சிலர் ஆட்டு எரு போடுறாங்க. கோழி எருவெலாம் வந்து ரொம்ப ஹீட் ஆனது பொதுவாக எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும், நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம். அந்த கோழி உரத்தை பொறுத்தளவு தவிர்க்கிறது நல்லது. அதுமாரி ஆட்டு எருவும் கொஞ்சம் ஹீட் ஆனது தான், அதனால் அதையும் கொஞ்சம் அந்த புதுசாக செடிகள் நடும்போது, அதாவது வளர்ந்த செடிகளுக்கு போடலாம் எல்லாமே, ஆனால் நம்ம புதுசாக செடிகள் நடும்போது நமக்கு அந்த கோழி எருவெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இது வந்து ஒரு 25% எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ செம்மண் 50% எடுத்துருக்கோம்னா இது 25% எடுத்துருக்குறோம். இப்போ ஒரு 25% தேங்காய் நாரையும் கலந்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார் எதுக்குன்னாக்கா மண்ணை வந்து மண்ணில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்காக மழை காலம்னா அந்த தேங்காய் நாரை கலக்கிறத தவிர்க்கலாம். இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ மழை இன்னும் இனி வரக்கூடியது வெயில் காலங்கிறதுனால இந்த தேங்காய் நாரை கலந்துக்கலாம். இந்த மாட்டு சாணங்கும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ரோட்டில் மாடு சாணம் போட்டு அது காஞ்சி போயிருக்கும், அந்த சாணத்தை போடலான்னு நினைப்பாங்க. அதை உடச்சி பவுடராக்கி அந்த மாதிரிலாம் போடணும்னு நினைப்பாங்க. அது வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னு கேட்டால் அதில் வந்து எந்த பாக்டீரியாவும் இருக்காது, எந்த கிருமிகளும் இருக்காது. நல்லா மக்கி கம்போஸ்ட் ஆனால் தான் அதில் வந்து நுண்ணுயிர்கள் இருக்கும், அந்த நுண்ணுயிர்கள் தான் நமக்கு தேவை.
அதனால் இந்த வரட்டி மாதிரி உள்ள பொருட்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதேமாதிரி தேங்காய் நார், தேங்காய் மட்டையும் கூட அப்படி போடக்கூடாது. தேங்காய் மட்டை வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக அதில் ஈரத்தன்மை இருக்காது. பொதுவாக இந்த தேங்காய் நார் வந்து நம்ம ஈரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எடுக்கிறோம். இப்போ இந்த தேங்காய் நார்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார் மாதிரி இருக்கிறதுல வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணாது. இந்த மாதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா, ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கிறது தான் தண்ணி அப்சர்வ் பண்ணும். பார்த்திங்கன்னா இதிலே நிறைய தண்ணி கோத்துருக்கிறத பார்க்கலாம். நம்ம தண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் விடுறதுக்கு தாமதம்னா கூட அந்த செடி ட்ரை ஆகாமல் வளரும். வேர்களுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். இப்போ வெளிநாட்டிலாம் இது தேங்காய் நார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம இப்போ இந்தியாவிலேருந்து இது தேங்காய் நார் பொறுத்தளவு நிறையா ஏற்றுமதி ஆகுது. இப்போ வந்து நம்ம இந்த கலவையை வந்து நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது அந்த செடிகளுடைய எல்லா சத்துக்களும் அதுக்கு கிடைக்கும். நம்ம தயார் பண்ண மண்கலவை பயன்படுத்தி நம்ம இந்த ரம்புட்டான் செடியை நம்ம இந்த பழத்தில் நடலாம். இது ரெண்டு ரெண்டு குழி எடுத்துருக்கோம் நம்ம ஏற்கனவே. இப்போ வந்து நம்ம அடியில் ஒரு பக்கத்தில் நம்ம மண் போடணும், அந்த மண்கலவை நம்ம உள்ளே தள்ளலாம். ஏன்னா நம்ம பழம் எடுத்த பழத்துலேயே நம்ம அப்படியே செடியை வச்சோம்னா ரொம்ப அடிப்பகுதியில் போயிடும். அதாவது ரொம்ப அடிப்பகுதியில் போதும், அதனால் மண்கலவை வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ நம்ம அந்த செடியில் இருக்கக்கூடிய கவரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த கவரை ரிமூவ் பண்ணும்போது அந்த நம்ம அந்த மண் கட்டி வந்து உடையக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம நாளைக்கு நடப்போகிறோம்னா நம்ம இன்றைக்கி தண்ணி பிடிக்காமல் இருக்கிறது நல்லது. பொதுவாக ரொம்ப ஈரமாக இருந்தால் மண் கட்டி வந்து உடஞ்சிரும். உடஞ்சிச்சுன்னா வேர் தனியாக செடி தனியாக வந்துடும், அப்போ செடிகள் டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி நம்ம வெளியூர்லேருந்து வாங்கும்போதும் சரி, நம்ம கிட்டே இருக்க செடிகளை நடும்போதும் இந்த முறையை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. இந்த பள்ளத்தில் செடி நடும்போது நம்ம அந்த ஒட்டு பகுதி வந்து மேலே தெரியணும். அதாவது தரைப்பகுதிக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம நடணும். அதாவது ஒட்டு பகுதி மண்ணுக்குள்ளே போச்சுன்னா நமக்கு அந்த கேரக்டர் ஃபுல்லாகவே கிடைக்காது. அதேமாதிரி சைட்லேயும் மண் தள்ளிக்கலாம். இப்படி சைடில் நல்ல மண் தள்ளும்போது என்ன ஆகுனாக்கா, அதில் வந்து இந்த செடியிலேருந்து கூட வரக்கூடிய வேர்கள் வந்து நல்லா தாராளமாக வேர் வளர்ச்சி அடைஞ்சு நல்ல சத்துக்களை எடுத்து செழிப்பாக வளரும். இதே முறைப்படி தான் நம்ம சின்ன செடிகளாக நடும்போது கூட பண்ணணும். ஏன்னா எப்போவுமே அந்த செடியோட அந்த அதாவது அந்த பேக்கெட்டோட பெரிய பழங்களை எடுத்து தான் செடிகளை நடணும். அந்த பேக்கெட் சைஸுக்கே பழம் எடுத்து செடி நடக்கூடாது. அந்த ஒட்டு பகுதியை வெளியே தெரிகிற மாதிரி மண்ணை எடுத்துக்கோங்க, அது மற்ற மண்ணை சைடில் விட்டுருங்க. இது மாதிரி நம்ம நட்டோம்னாக்கா கொஞ்சம் மண் நமக்கு தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண் வந்து கொஞ்சம் சுமாரான மண்ணாக இருந்தால் கூட நமக்கு வந்து செடிகள் நல்லா வளரும். அதேமாதிரி இந்த பார்சலில் வாங்கக்கூடிய செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடனடியாக நடக்கூடாது. ரெண்டு மூணு நாள் நம்ம வீட்டில் நிழல் பகுதியில் வச்சுருந்து அது வேர் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் திருப்பி எடுத்து நடணும். இந்த முறைகளை பயன்படுத்தி நம்ம செடிகளை நட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த செடிகளுக்கு வந்து உயிர் தண்ணீர் விடணும். உடனே நட்ட உடனே கண்டிப்பாக எந்த செடியாக இருந்தாலுமே நம்ம அதை அந்த மண் நல்லா நனைகிற வரைக்கும் அதிக அளவு தண்ணீர் விடணும். முதல் நாள் நம்ம செடிக்கு தண்ணி விடும்போது ஏன்னா அடிப்பகுதியில் ஈரம் இல்லாமல் கூட இருக்கும், அதனால் தண்ணியை தாராளமாக விடணும். அந்த தண்ணி அதாவது அப்சர்வ் ஆகிற வரைக்கும் விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை இந்த செடிகளை நம்ம வெயில் காலங்களில் நட்டோம்னாக்கா நம்ம கொஞ்சம் நிழல் கொடுத்து வளர்க்குறது நல்லது. ஒரு பனை ஓலையோ இல்லைனா தென்னை ஓலை இல்லைனா ஏதாவது ஒரு மரக்கிளைகளை வச்சு நம்ம அந்த மாதிரி நிழல் கொடுத்து வந்தோம்னாக்கா அந்த வெயிலோட தாக்கம் அதுக்கு இருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இப்போ நம்ம விட்ட மாதிரி டெய்லி இந்த மாதிரி தண்ணி விடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஈரம் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணால் போதும். டெய்லி இந்த மாதிரி தண்ணி விட்டிங்கன்னா செடி அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈரம் மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். இந்த முறைகளை பயன்படுத்தி செடிகளை நடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 15-20 நாளைக்கு அப்புறம் மண்புழு உரம், வேப்ப மண்ணாக்கு இந்த மாதிரி உரங்களை நம்ம ரெகுலராக போட்டுட்டு வந்தோம்னா செடிகள் நல்ல குரோத் இருக்கும், பூச்சிகள் எதுவும் தாக்காது. இந்த மாதிரி கடைபிடித்து நீங்களும் செடிகளை நட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.